ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த காலிஃப்ளவருக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த லீஃப் எல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி லேயர் லேயராக நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கும்போது இது வந்து உடையாமல் அழகாக வரும். இப்படி ஒவ்வொரு லேயரையும் நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை வந்து நம்ம சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே ஈக்குவல் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது எல்லாமே ஈவனாக ஃப்ரை ஆகி வரும். நான் வந்து இதை மீடியம் சைஸில் இதை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கட் பண்ணும்போது நம்ம வந்து ஃப்ளவர் ஃப்ளவராக அதை கட் பண்ணி எடுக்கணும், பொடிஞ்சிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஒன் பவுலில் வாட்டர் எடுத்து பாயில் பண்ணிக்கலாம். இதுக்கு கூட கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு கூட கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதுக்கு கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஆட் பண்ணிடலாம். 2-3 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து காலிஃப்ளவரை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரில் எந்த ஒரு வாட்டரும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மெஷரிங் கப்புக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன், ரைஸ் ஃப்ளோர் எடுத்துருக்கிறேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துருக்கிறேன், காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன், கொஞ்சமாக சால்ட்டும் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் இதை எல்லாமே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், லம்ஸ் எதுவும் வராமல். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு இதுக்கு கூட நம்ம வந்து காலிஃப்ளவரை ஒன் பை ஒன் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது காலிஃப்ளவர் உடையாமல் பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரில் மசாலா ஈவனாக மிக்ஸ் ஆகி வந்திருக்குது. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவரை ஒன் பை ஒன்னாக போட்டு எடுத்துக்கலாம். நம்ம காலிஃப்ளவரை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் வந்து அப்படி பொங்கிட்டு வரும். ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா அழகாக ஃப்ரை ஆகி வந்திருக்குது. ஸோ அந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த காலிஃப்ளவரை எடுத்துடலாம். ஃப்ளேம் வந்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும், இல்லைனா கரிஞ்சிரும். இப்போ நமக்கு காலிஃப்ளவர் வந்து ஈவனாக ஃப்ரை ஆகி வந்திருக்குது, எதுவுமே பொடிஞ்சு போகலை, ப்ளஸ் மசாலாவும் உதிர்ந்து போகலை. ரிமைனிங் இருக்கக்கூடிய காலிஃப்ளவரையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.